இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் கேரளாவுக்கு எந்த ஒரு நிதியுதவியும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான். அதற்கு பதிலளிக்க விதமா தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 70 லட்சம் ரூபாய் கேரளாவுக்கு நிதியுதவியா கொடுத்திருக்காங்க. இத்தனை நாள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஏன் இன்னும் வாய் கூட திறக்கல, கேரளா நிவாரண நிதியை பத்தி எதுவுமே பேச கிடையாது, எவ்வளவோ முன்னணி ஆக்டர்கள் தங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு செய்தியும் வெளியிடல. இது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ரசிகர்களுக்கே சற்று வருத்தமா தான் இருந்தது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நாட்டுல சமூகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாளா குரல் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தளபதி விஜய் அவர்கள் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரினா போராட்டமா இருக்கட்டும், அனிதா இறப்பா இருக்கட்டும், ஏன் இப்ப 13 பேர் சுட்டுக் கொண்ட தூத்துக்குடி மேட்டரா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் தளபதி விஜய் அவர்கள் முதலாளா நின்னு குரல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நேரடியா சென்று விசாரிச்சுட்டும் வந்தாரு அவங்க வீட்டுல இரவோட இரவா. இது வந்து நம்ம சமூக வலைதளங்கள்ல நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஏன் தளபதி விஜய் அவர்கள் கேரளாவை பத்தி எந்த ஒரு செய்தியும் வெளியிடல, அட்லீஸ்ட் நிவாரண நிதி கூட எதுவுமே கொடுக்கல தன்னோட ரசிகர்கள் மூலமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி இருந்தது. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் 70 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்திருக்காரு கேரளாவோட பிளட்டுக்காக. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் ஆக்டர்ஸ்லயே அதிக அமௌண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 15 லட்சம், விஜய் சேதுபதி 25 லட்சம், சூர்யா கார்த்திக் 25 லட்சம், சிவகார்த்திகேயன் 10 லட்சம்னு எவ்வளவு பெரிய முன்னணி ஆக்டர்கள் எல்லாமே கம்மி கம்மி அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. அவர்களை விட அதிகமா கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் 35 லட்சம் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்கள் தான் அதிக அமௌண்ட் கொடுத்திருக்காரு. 70 லட்சம் ரூபாய் கொடுத்து தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாட்டத்துல இருக்காங்க. இதனால் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ரசிகர்கள்லாம் சற்று வருத்தத்தில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா தளபதி வந்து எந்த ஒரு கேரளாவை பத்தி எந்த ஒரு செய்தியும் வெளியிடாததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தகவல் வெளியாயிருக்கிறதுனால தளபதி ரசிகர்கள்லாம் மிகவும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. மேலும் இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இன்னும் சரியா தெரியல. அது என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி அவர்கள் நேரடியாக செல்லாமல் தன்னோட ரசிகர்கள் மூலம்தான் 70 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துருக்காராம். மேலும் கேரளா மக்கள்கிட்டையும் தளபதி ரசிகர்கள்கிட்டையும் தளபதி விஜய் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.